வணக்கம். முதலில் தவிசாளர் பதவியில் பணி செய்ய வாய்ப்பளித்த கூட்டமைப்பு தமிழரசு கட்சிக்கும், இதுவரை எனக்கு இப்பணியை செய்ய ஆதரவளித்த நகரசபை உறுப்பினர்கள், உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 15 உறுப்பினர்களை கொண்ட பருத்தித்துறை நகரசபையில் 5 உறுப்பினர்களை நான் உட்பட கொண்ட எங்கள் கட்சி அணியை தலைமை தாங்கி சபையை பொறுப்பெடுத்து தனித்து எண்ணிக்கை பலமற்ற குழுவாக இருந்தும் பெரும் சிரமங்கள் சவால்களை கடந்து இதுவரை சிறப்பாக சபையின் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளேன். இதற்கு எமது கட்சி அங்கத்தவர்கள் மட்டுமல்ல, சில மாற்று கட்சி மற்றும் சுயேட்சை குழு உறுப்பினர்களின் ஆதரவு முக்கியமானது என்பதை நான் குறிப்பிடாது புரிந்து கொள்வீர்கள். இதுவரை இவர்கள் காட்டிய ஒத்துழைப்புக்கு எனது நேர்மையானதும் அனைவரையும் அணைத்து நகர அபிவிருத்தியில் அக்கறையுடன் செயற்பட்டமையே காரணமாகும். நகரசபையின் கண்ணியத்துக்கும் கௌரவத்திற்கும் குந்தகம் ஏற்படாத வகையில் நேர்மையான ஒழுக்கமான தவிசாளராகவே இறுதி வரை இருந்துள்ளேன். இது நகரசபை, இந்த நகரசபை கலைக்கப்பட இன்னும் சிறிது காலமே இருக்கின்ற நிலையில் உள்ளூராட்சி சபைகள் அனைத்தும் கலைக்கப்பட்டு புதிய தேர்தல் விரைவில் வர இருக்கிறது. அதை குறிவைத்து 2023 ஆண்டிற்கான பாதியிட்டை தோல்வியுரை செய்து தமக்கான விளம்பரத்தை சிலர் அரசியல் உள்நோக்கத்துடன் முன்னெடுத்தது மலிவான அரசியல் செய்ய முனைகின்றனர். இதற்கு எமது கட்சி தமிழரசு கட்சி உறுப்பினர் ஒருவரும் கோடரி காம்பாக அமைந்தது துர்ப்பாக்கியமானது. சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் நகர அபிவிருத்திக்கான சிறப்பான அம்சங்களை கொண்டிருப்பதாக பலரும் கருத்து தெரிவித்திருக்கின்ற நிலையில் தனது சுயநல காழ்ப்புணர்வு காரணமாக இதனை எதிர்த்த ஒரே ஒரு கட்சி உறுப்பினரின் அந்த செயற்பாட்டை நகர மக்களுடன் சேர்ந்து நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன். முதற் தடவை சமர்ப்பிக்கப்பட்ட போது தமது எதிர்மறையான நிலைப்பாடு பற்றி எனக்கோ கட்சிக்கோ எதுவும் தெரியப்படுத்தாது அதனை தோற்கடித்து நகர மக்களுக்கு துரோகம் இழைத்ததை எந்த வகையிலும் நியாயப்படுத்தப்பட முடியாது. 1. 2வது தடவையாக பாதியீடு சமர்ப்பிக்கப்படவிருந்த நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரின் சதிவலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இன்னொரு உறுப்பினர் சிக்கி பதவி மோகத்தில் பாதிட்டை எதிர்த்து என்னை பதவி இழக்க நினைத்திருந்தார். இது இன்று வீணாகி போய்விட்டது. 2 முறை திட்டம் சமர்ப்பிக்கப்படும் போது எமது கட்சியினர் ஆதரவாக வாக்களிப்பார் என்ற உறுதிமொழி கட்சியின் தலைமைப்பு இடத்தால் எனக்கு வழங்கப்பட்டு அதற்கமைவாக நான் திகதி குறித்து கூட்டத்திற்கான ஒழுங்குகளை மேற்கொண்டேன். எனினும் அந்த உறுப்பினர் வளமை போல சொல்லொன்று செயலொன்றான தனது நிலைப்பாட்டிலிருந்து மாறவில்லை. எதிர்த்து வாக்களிக்க எமது கட்சிக்குள்ளேயே உறுப்பினர்களை ஒன்று சேர்த்து கட்சிக்கும் தலைமைக்கும் கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கும் துரோகமழைத்து பருத்தித்துறை நகருக்கு வரலாற்று களங்கத்தை ஏற்படுத்த காத்திருந்தார். தவிசாளர் பதவியினை ராஜினாமா செய்யும் வரை நான் மக்களுக்கும் கட்சிக்கும் மிக விசுவாசமாகவும் நேர்மையாகவும் நடந்திருக்கிறேன் என கட்சி தலைமைக்கும் நன்கு தெரியும். அப்படி இருந்த போதும் நகர மக்கள் பற்றியோ கட்சி தலைமை பற்றியோ சிந்திக்காது மாற்று கட்சியினரின் வஞ்சக வலையில் விழுந்து நன்மைகள் பெற்று இந்த வரவு செலவு திட்டத்தை முதல் தடவை தோற்கடித்ததும் 2 முறை தோற்கடிக்கப்பட முயற்சித்ததும் துரோகம் செய்தமைக்கு உடந்தையாக இருந்த இந்த உறுப்பினர் உட்பட அனைவரும் இந்த நாசகார செயலுக்கு பதில் சொல்லியாகவே வேண்டும். எனது தவிசாளர் பதவிக்கான கொடுப்பனவை
தவிசாளர் பதவிக்கு வந்த காலம் தொடக்கம், கொரோனா தொற்று நோய் நிலைமையால் பாடசாலைகள் இயங்காத காலம் வரை வலயக் கல்வி அலுவலக அபிவிருத்தி குழுவின் ஊடாக நகரசபைக்குட்பட்ட 50 பாடசாலை மாணவர்களுக்கு மாதாந்த கல்வி உதவித்தொகையாக வழங்கியிருந்தேன். இன்றும் சில மாணவர்களுக்கு கல்விக்கான உதவி செய்து கொண்டிருக்கிறேன். 2 வருடங்களுக்கு முன்பு கட்சியின் தலைமையிடம் நான் எனது ராஜினாமாவை சொல்லியபோது கட்சி தலைமையும் உள்ளூர் கட்சி ஆதரவாளர்களும் ராஜினாமா செய்ய வேண்டாம் என என்னை வற்புறுத்தியிருந்தார்கள். அடுத்த வருடம் எனது சுயினம் காரணமாக வைத்தியசாலையில் இருந்தபோதும் இந்த வேண்டுகோளை நான் விடுத்திருந்த போதும் கூட அதற்கும் சம்மதம் தெரிவிக்காமல் மறுத்துவிட்டார்கள். 3 மாதங்களுக்கு முன்பும் நான் கேட்டபோதும் அதற்கும் சம்மதம் தெரிவிக்கவில்லை. இப்பொழுதும் எனது ராஜினாமாவை தலைமை விரும்பவே இல்லை. இறுதியாக, மக்களின் நலனை நிறுத்தாது இழிய நிலை செல்லும் இத்தகைய நபர்களை தேர்தலில் முன்னிறுத்துவதை இனிமேலாவது தவிர்க்க வேண்டுமென எமது கட்சியை மட்டுமல்ல அனைத்து கட்சியினரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய பதவியை திடீரென, அதாவது 2வது தடவையாக பாதையில் சமர்ப்பிக்கப்பட்ட போது பதவி விலக வேண்டியதற்குரிய காரணம் என்ன? கட்சி தலைமையினரின் வேண்டுகோளுக்கமைய 2023 ஆண்டுக்கான பாதையீட்டினை 19/12/22 2வது தடவையாக சபையில் சமர்ப்பிப்பதற்கு ஆயத்தமாயிருந்தேன். என்னை பதவியிலிருந்து தோற்கடிப்பதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரின் சதி வேலையில் சிக்கி எமது கட்சியை சார்ந்த எங்களோடு இருந்து எனக்காகவே வேலை செய்த நகரசபை உறுப்பினர் இல்லாத ஒருவர் 18ஆம் தேதி மாலையில் எமது உறுப்பினர் ஒருவரிடம் சென்று பாதீட்டுக்கு எதிராக வாக்களிக்கும்படி பணித்த செய்தி எனக்கு கிடைத்த பொழுது அதை நான் நம்பவில்லை. ஆனால் அன்றைய இரவு எமது கட்சி சார்ந்த அந்த நபர் எனது விசுவாசத்துக்குரிய எமது கட்சி உறுப்பினர் ஒருவரிடம் சென்று ஏற்கனவே 1வது பாதீடு தோற்றதற்கு காரணமாக இருந்த எங்கள் கட்சி உறுப்பினரோடு சேர்ந்து பாதீட்டுக்கு எதிராக வாக்களிக்கும்படி அவரை வற்புறுத்தியுள்ளார். அவர் மறுத்த பொழுதும் அவரிடம் கண்டிப்பாக சொல்லி சென்றுள்ளார். அந்த உறுப்பினர் உடனடியாக என்னை அழைத்து இதை சொல்லிய பொழுது கட்சியின் நலனை நினையாது என்னை தோற்கடிப்பதனையே முதன்மையாக கொண்டு இவர்கள் செயல்படுகிறார்கள் என்ற எண்ணம் எனது மனதில் தோன்றியதோடு மாலையில் நான் கேள்விப்பட்ட செய்தியில் உண்மை இருப்பதாக நம்ப முடிந்தது. மேலும் 1வது தடவை பாதீட்டிற்கு ஆதரவாக வாக்களித்த பிற கட்சியின் 2 உறுப்பினர்களின் வீடுகளுக்கு சென்று எனக்கு எதிராக வாக்களிக்கும்படி கூறியதாகவும் கூட காலையில் அவர்கள் வாயிலாக அறிய முடிந்தது. சபையின் உறுப்பினர் அல்லாத எமது கட்சியைச் சார்ந்தவர் எனக்கு எதிராக கூட்டம் சேர்த்து பாதீட்டை தோற்கடித்து ஆட்சியை வீழ்த்துவதற்கு சதி செய்தார். எமது கட்சியின் நலன் சார்ந்து இவர்களது சதி வேலையினை முறியடிப்பதற்காகவே எனது சுய விருப்பின் பேரில் ராஜினாமா முடிவை திடீரென அறிவிக்க வேண்டி ஏற்பட்டது. உங்கள் சொந்த கட்சியாலேயே வந்து உங்களுக்கு அழுத்தம் பிரிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது, அப்படி ஏதாவது நடந்திருக்கிறார்? கட்சியின் தலைமகள் எனது ராஜினாமாவிற்காக எனக்கு எதுவித அழுத்தங்களும் பிரயோகிக்கவில்லை. கட்சி உறுப்பினர் ஒருவர் எதிராக வாக்களித்து பாதீடு 1வது முறை தோற்கடிக்கப்பட்டதும் இது பற்றி கட்சி தலைமைக்கு நான் அறிவித்த பின்னர் கட்சியினால் தகுந்த நடவடிக்கை எடுக்க தாமதமானதால் கட்சிக்கு சங்கடம் தராது நான் தவிசாளர் பதவியிலிருந்து விலக எண்ணியிருந்தேன். ஆனால் கட்சியின் தலைமை இது விடயத்தில் நேரடியாக தலையிட்டு கலந்து பேசி 2வது தடவை பாதீட்டிற்கு ஏற்கனவே எதிர்த்த உறுப்பினர் ஆதரவு தருவார் என கூறியதால் நான் பதவி விலகுவதை தவிர்த்து
இரண்டாவது பாதுவிடு சமர்ப்பிப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தேன். ஆனால் சம்பந்தப்பட்ட உறுப்பினர் ஆதரவு தரும் மனநிலையில் இல்லை என்பது மட்டுமல்ல, அவருடன் இணைந்து கட்சியின் உள்ளூர் ஆதரவாளர் ஒருவர் என்னை பாதுவிடு சமர்ப்பித்து அடுத்த நாள் ராஜினாமா செய்யுமாறு கேட்டிருந்தார். பின்னர் அடுத்த நாள் காலையில் அதனை முன்கூட்டியே எழுத்தில் தமக்கு தருமாறு குறித்த உறுப்பினர் தன்னிடம் வலியுறுத்தியதாகவும், அதன்படி ராஜினாமா கடிதத்தை ஒப்பமிட்டு முன்னரே தம்மிடம் தருமாறும் தெரிவித்தார். கட்சிக்கு எதிராக செயற்பட்டு கட்சியின் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள உறுப்பினர் ஒருவர் தவிசாளராகிய என்னை ராஜினாமா கடிதத்தினை முன்னரே ஒப்பமிட்டு தரும்படி கேட்டு அதனை வழங்கும் இழிநிலைக்கு நான் செல்ல விரும்பவில்லை. அது முறையான செயலுமல்ல. ஏற்கனவே குறிப்பிட்டது போல் எனக்கு ஆதரவு தரவிருந்த சபை உறுப்பினர்களிடம் இரவோடு இரவாக வீடு வீடாக சென்று எனக்கு எதிராக வாக்களிக்குமாறும் இவர்களால் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. நீங்கள் சிறிது நேரம் பதவி விலகியதால் வந்து சபையினுடைய நிதி நடவடிக்கைகள் இப்போ வருட இறுதி என்ற அடிப்படையில் அது பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கப்படுவதாக சபையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பில் உங்களுடைய கருத்து? முதல் தடவை எவருக்கும் அறிவியாது பாதுகிட்ட எதிர்த்து வாக்களித்து அது தோற்கடிக்கப்பட காரணமாயிருந்தவர் முதலாவதாக பொறுப்பு கூற வைக்க வேண்டியவர். அதுதான் சபை முடக்கப்படுவதற்கான ஆரம்ப புள்ளி. அடுத்த இரண்டாம் தோற்கடிக்கப்படுவதற்காக எமது கட்சி உறுப்பினர் இருவருடனும் உறுப்பினர் அல்லாத கட்சி ஆதரவாளர் ஒருவருடனும் கூட்டுச்சதி செய்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் காங்கிரஸ் கட்சி தான் இந்த சபை நடவடிக்கை முடக்கத்துக்கு காரணமானவர்கள். இவர்கள் தம்மை தெரிவு செய்த வாக்காளர்களுக்கும் பருத்தித்துறை நகரசபையின் நட்பெயருக்கும் தீராத களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள். நன்றி.